ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நான் அமேசான்லேருந்து வாங்கின புது ஸ்லிங் பேக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிவ்யூ கிடையாது, பட் நான் வாங்கின ப்ராடக்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் இதை ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு நல்ல பேக்கேஜிங்கில் தான் வந்தது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டேன், பட் அது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால் அகெயின் உள்ளே போட்டு எடுத்தேன். ஸோ இது வந்து பேக்கிட் பிராண்டோட ஸ்லிங் பேக். ஆல்ரெடி வந்து பெரிய சைஸ் பேக் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப காம்பேக்ட், ஐ மீன் பர்ஸ் மாதிரி இருக்கணும், பர்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பேக் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்தேன், பட் அப்போ எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து சம் ஆஃபரில் தான் இதை வாங்கினேன், அது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பர்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்டில் வந்து சம் வாட் இதில் பார்க்க மெரூன் மாதிரி தெரியுது, பட் அது மெரூன் கலர் கிடையாது. அண்ட் ஃப்ரண்டில் ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இந்த ஜிப் கலர் தான் பேக் சைட்லேயும் இருக்குது, நல்ல ஒரு டீப்பான ஜிப் தான் அது. ஸோ அந்த ஜிப்போட அந்த ப்ரௌன் ஷேடு தான் வந்து உங்களுக்கு பேக்கில் இருக்குது. ஸோ நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்க கலர் தான் வந்து இந்த பேக் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீப்பாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது வந்து அப்படியே ஃபோல்டபுளாக இல்லாமல் நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டப்ஸ் வந்து உள்ளே அதிகமாகவே வைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. மொபைல் மட்டும் இல்லை, கேரி பேக், வேறு என்னென்ன நீங்கள் திங்ஸ், மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பேக் இருக்குது. ஸோ உள்ளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச் வந்து உங்களுக்கு காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கு, அண்டு அதோட பிராண்ட் போட்டு தான் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த துணி இருக்குது. ஸோ பேக்கில் பாருங்கள், அந்த ப்ரௌன் இருக்குது, அந்த சேம் ப்ரௌன் தான் வந்து அந்த ஸ்ட்ராப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து அதோட பிராண்டோட லோகோ வந்து உங்களுக்கு எம்போஸ்டாக அந்த இது கொடுத்துருக்காங்க. பேக்கோட ஜிப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஜிப்லையுமே வந்து உங்களுக்கு பிராண்டோட நேம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பேக்கிட் அப்படின்ற அந்த பிராண்டோட அந்த இது இருக்குது. அண்ட் வந்து இதோட ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான். ஸோ ரொம்பவே வந்து லாங்காக இருக்குது, ஹிப்பை விட கீழே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஹைட்டாக இருக்கவங்களுக்கும் இது வந்து நார்மலாகவே வந்து சூப்பராகவே சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்கில் போட்டிருக்கிறது வந்து 1490 ருபீஸ். சத்தியமாக இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தலாம் நான் பேக் வாங்க மாட்டேன். நான் வந்து ஆஃபரில் இதை 372 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். நான் வாங்கும் போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் சைடில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நான் எப்படி இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக வாங்கினேன் அப்படின்னா, எப்போவுமே நான் ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதோடய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணனா அதை வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். அமேசானில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாகும், அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இல்லை நம்ம நார்மலாக போய் விஷ்லிஸ்ட்டில் எப்போயாவது வெட்டியாக இருக்கும்போது செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ட்ராப் ஆனது தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ப்ரைஸ்க்கு நான் இதை வாங்கினதில் ரொம்பவே ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.